ஹே காய்ஸ், இப்போ வெல்கம் டு எம்ஜி வ்ளாக். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஏர்போர்ட்லேருந்து ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அது ஏன் எதுக்குன்றது ரீசன் நான் ஊரில் போய் இறங்கி சொல்கிறேன். இதெல்லாம் வேணாண்டா, அந்த சிம்பிளாக நமக்கு வேணாம். இப்படி போகிறா இப்படியா? சிம்பிள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் பிராங்க் எதாவது பண்ணுறாங்கன்னு, உண்மையாக ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். என் பாஸ்போர்ட்டுங்கடா பேக்கெட்டில் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன், அப்புறம் அதுக்கு வேறு எதாவது சொல்லுவாங்க. வீடியோ எடுத்துட்ருக்கேன்ப்பா. ஒரு வழியாக ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் பாஸ் எடுக்கலாம், ஒரு வழியாக வந்தாச்சு. அப்பா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வண்டியில் வர வண்டி தான். எந்த வண்டினா மாட்டு வண்டி தான் இருக்குது நமக்கு. கத்தார் ஏர்வேஸாக கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டு உள்ளே போயிட்டு நம்ம எடுக்கலாம். ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் போக போகிறோம். அப்பா எத்தனை நாள் இது கனவுட அடி அஸ்லாம், ரெண்டு பேரும் ஒன்றா போகிறது எத்தனை நாள் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. அப்பா இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு, பின்னாடி நிற்கிது மலேசியா. ஸோ உள்ளே போயிட்டு உட்காந்து எடுக்கலாம். ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் உட்காந்தாச்சு, ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு. டூகெதர் இது வேறு கழுத்தில் மாட்டேங்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக டேப் எடுத்து வச்சு படம் பார்த்துட்டு போக வேண்டியது தான். இப்போ ஃப்ளைட்டில் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னால் காட்ட முடியல. நீங்கள் இப்போ தான் மெசேஜ் பண்ணிட்டேன் உட்காந்து வீட்டில். இது சடன் பிளான் தான், இது யோசிக்கவே இல்லை. மைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மைக்கு இல்லை, ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஏது நடந்துச்சுங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன நடந்துச்சுங்கிறது வச்சிருந்தால போதுமா சார்ஜு போதும். ஸோ அவங்க குழப்பம் வைக்கணும்னா, இது ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறோம், ஒன்றா வீட்டுக்கு எப்படா போகிறது அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ அந்த ஃபைனலாக அதை நடந்துருச்சு. நம்ம கூட கோ காஷ்மீர் இன்னொரு ஆள் உட்காந்துருக்காரு. ஸோ ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு, இதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இறங்கி அடுத்தது போகிறோம். கண்டினியூ பண்ணலாம். வெளியே போயிட்டு பேக் எடுக்கணும். வா, கை கையை பிடிச்சி கூட்டு போக வேண்டியதா இருக்கு. வா, இல்லைன்னா அப்புறம் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவோம். கச்சேரி ஸ்டார்ட். நம்மளுது நம்ம கச்சேரி இப்படி. நடக்க போகுதுன்னு தெரியல, வீட்டுக்கு போனாதான் தெரியும். அதுக்குன்னு வீட்டில் வைப்பாங்களா போட்டு எப்படா செய்வாங்க? அடி ஒரு வழியா ஊருக்கு போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தா வந்தாச்சு. கால் வலிக்கல, எனக்கு முதுகுதான் வலிக்குது. அதுதான் சொல்றேன்ல, உன்னை உட்காந்து பழக்கம் இல்லை. உன்னை பிறந்துருவான் உட்காந்துருக்குறதா எனக்கு உட்காந்தும் பழக்கம், நின்னும் பழக்கம். நான் உட்காந்து நின்னதோட அதிகமாக உட்காந்துதான். அங்கே டிக்கெட் போடும்போது எவ்வளோ தூரம் ஓடணும் வண்டி நிறுத்திட்டு மூச்சு வாங்குது. லக்கேஜ் எடுத்துட்டு பேசுவோம். ஸோ கைஸ், லக்கேஜ் எடுத்தாச்சு. நம்மளோட லக்கேஜ் இதுதான்.
வேறு டேமேஜாக இருக்கா, கம்பி வளைஞ்சிருச்சு, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் இந்த பேக் என்னோடது, இந்த பேக் என்னோடது, அந்த மூணும் அவனது தான். இந்த பொட்டி, அந்த பேக், அந்த சம்சம் தண்ணி, இது எல்லாமே அவனது தான். ஸோ இதில் இன்னொரு பேக் இருக்குது, அது எடுக்கிறதுக்காக போயிருக்கான். இப்போ ஒரு வாடின்றது தெரில. ஆனால் ஹைதராபாத் ஏர்போர்ட்டு ஃபஸ்ட் டைம் வரேன், நல்லாயிருக்கு. முன்ன பின்ன வந்தது கிடையாது, ஹைதராபாத்துங்கிறத பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பாட்டுலாம் ஓடுது பக்கத்தில், காப்பிரைட்ஸ் குத்துறாதீங்கடா, பாட்டு மியூசிக் ஓடுதுன்னு. எங்களோட பெல்ட்டு இது தான், இங்கே தான் லக்கேஜ் வந்துச்சு. பட் இப்போது லக்கேஜ் எல்லாம் வந்து வெளில வச்சிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த வேலை என்னென்னா, ஹைதராபாத் டு சென்னைக்கு போகிறேன். ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு போக வேண்டியதான். சாப்பிட வந்த இடத்துல இதெல்லாம் என்னடா இது, எதுடா கேட்டா வா, இதா சில்லி பன்னீர் பரோலா, அது நீ வாங்கிக்கிறியா? நான் வாங்கு. ஸோ டைம் ரொம்ப ஆச்சு, சாப்பிட்றதுக்காண்டி வந்தேன். மஸ்கா என்னது இங்கே கொடுக்குமா? என்னது இதை அங்கே அவனுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஹைதராபாத்தில் சுற்றி சுற்றி தேடுறோம், சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய கடை. சாம ரேட்டெல்லாம் எப்படி இருக்கு? ரேட் எப்படி இருக்கு? யாரு மாதிரி தக்காளி சோறா? சப்பா ஒரு வழியாக சாப்பிட உட்காந்தாச்சு. ஏ எது ஒன்று ஓடுதா? அதா ஏதோ ஒன்று எடு. என்ன ஆர்டர் பண்ணோம்? பன்னீர் டிக்கி, பன்னீர் மஷ்ரூம். மஷ்ரூமும் நல்லா இருக்கு, மஷ்ரூம் தானே சாப்பிட்ற? முஞ்ச பாத்தியா? ஸோ ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்தோம், ஷூட்டிங் பண்ணுறாங்க. இவங்க வந்து மாடல் போல் இருக்குது, கேமராலாம் வச்சுருக்காங்க. நம்ம பொட்டியை போட்டு உட்காந்துருக்கோம். அதையும் வேறு மாதிரி வாட்ஸ்அப்பில் கேமராலாம் வச்சுருக்காங்கப்பா. ஷூட்டிங் போல் இருக்கு அண்ணா. ஹீரோ என்னண்ணா? ஸோ லக்கேஜை போட்டு போர்டிங் பாஸ்லாம் முன்னாடியே வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தாலே தெரியும் கடை, மேலே தான் கடை நல்லா பார்க்குறது. மூச்சி இந்தியன் பேரடைஸ் கேட் நம்பர் 5 எங்கடா இருக்குது? இங்கே போட்டிருக்கு பார், 1-7, 1-20 அங்கே தான் இருக்குது. ஆ இங்கேயும் வேலை அதிகம்தான், ஒவ்வொரு 400. வெளியே சாப்பிட்டது 300 முடிஞ்சுது. இங்கே கேஎஃப்சிலாம் இருக்குது. இப்போ நம்ம கேட்டுக்கு லாஸ்ட்டில் போக வேண்டியதாக இருக்கும். சரி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் திரும்பவும் அடுத்த ஃப்ளைட்டுக்கு கிட்டத்தட்ட 2 மணி, எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் படா, 5 மணி நேரம் வெயிட் பண்ணி திரும்பவும் ஃப்ளைட்டுக்குள்ள போக போகிறோம். முடியல, பின்னாடி இருக்க வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உள்ளே போகும் போயிட்டு கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க பாதை இது தான், நம்மளோட பாதை இதுக்குள்ளே போய் தான் ஃப்ளைட்டில் ஏறுற மாரி இருக்கும். நம்மளை ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க, அந்த ஃபோட்டோக்கு ஏற்றுக்கலாமோ? நம்மளுக்கும் வீடியோவில் போகிறதுக்கு அத்தாந்துருக்கும். என்னடா வளைச்சி வளைச்சி விட்றீங்க? கண்ணாடி கிளீன் பண்ணுறேன். கண்ணாடி இப்படி தான் கிளீன் பண்ணுவோம் உங்களுக்கு. இந்தமாரி வாட்ச் யார் யார் போடுறான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச வாட்ச்.
ஸோ இப்போ நம்ம உள்ள போகலாம். ரொம்ப அதுதான் சாப்பிடணும், வேற வழி இல்லை. ஏன்னா இல்லை போய் அதுதான் சாப்பிட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டிய வேலையை பார்க்கணும். இப்போ நீ கடைக்கு போகணுன்ற எங்கே இருக்கு அந்த கடை? நனைஞ்சு போயிடலாமா? என்ன வாங்கணும்ப்பா? ஸோ அவங்களே எதுவும் கடைக்கு போகணுன்றாங்க. கடைக்கு போயிட்டு சாப்பிட்டு கிளம்ப ஒரு வழியா ரைஸ் வந்துருச்சு. அப்பா நான் பயங்கர பசியா. ஆனால் நம்ம என்னதான் நம்ம அங்கே சாப்பிட்டாலும் இந்த கலரு இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரிலாம் வராது. ஹே காய்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நேற்று நைட்டு வந்ததுலேருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறத்துலேருந்து எடுத்துருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையாக அங்கேயும் நடந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறந்துட்டேன். சரி, டயர்டாகவும் இருக்குது, தூங்க உள்ள ரெண்டு நாள் ஆச்சு தூங்கி. ஸோ அதனால என்ன பண்ணேன், வண்டியில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வந்தேன்னா சுமார் ஒரு 10 மணி போல் வந்தேன். வந்துட்டு நேராக வீட்டில் அப்பாட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டா வெளியே சாப்பிட்டோம். சாப்பிட்டு தான் வந்தோம். சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் படுத்தோம். பெட் ஆம்லேட்டாக அதுதான் சாப்பிட்டோம். வேறு எதுவுமே இல்லை. உளுந்தூர்பேட்டை ஷானூஸில் தான் சாப்பிட்டோம். சரி, அது அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் வாங்கவும் இல்லையே. நம்ம தான் அது எமர்ஜென்சி தானே கிளம்பணும், சாக்லேட்லாம் வாங்கலை. ஸோ அதெல்லாம் சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க ரூமில் தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பீரோ பீரோ இருக்கிற ரூம் இது எங்களுது. ஸோ இந்த வீடு தான். வீட்டு வந்ததுனால நிறைய பேர்த்துக்கு யோசனையாகவே இருக்குது, எதுக்கு இவன் இவ்வளோ சீக்கிரம் வந்தான்னு சொல்லிட்டு. காலைல கூட இப்போ நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது காலையில். நேற்று நைட்டு சுத்தமாக வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா நேற்று சார்ஜ் இருந்தது ஃபுல்லாக காலி. சார்ஜ்லாம் பேக்கில் இருந்துச்சு. ஸோ சார்ஜும் போட முடில. அதனால் அப்படியே விட்டுட்டேன் நான். சரி, காலைல போட்டுக்கலாம்னா இப்போ நைட்டு வந்ததுக்கப்புறம் தான் சார்ஜே போட்டேன். சார்ஜ் போட்டதுக்கப்புறம் சரி நைட் எடுக்க முடில, நம்ம காலைல எடுத்துக்கலாம். அதெல்லாம் வீட்டில் யாருமே இல்லை. சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் போகிறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறது தெரில, பார்க்குறேன். நான் ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா நான் கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக போகிறதுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் ரெகுலராக போகிறதுக்குனா என்ன இருக்குன்னு தெரியல. நான் எதாவது கண்டென்ட் ஏதாவது கிடைச்சா நான் அந்தமாரி எடுத்து போடுறேன். நான் எங்கேயும் வெளில போகிறேன் இருந்தால் அது கூட ப்ளாக் ஆகணும். நான் முயற்சி பண்ணி போடுறேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கொடுங்க, ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சரி. ஓகேங்களா? பாய். மீண்டும் நாளை சந்திப்போம், இல்லை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.